உமாஹியா, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா? கோலத்தை பத்தி படிக்க போறோம். என்னடா இது கோலம்னு பாக்குறீங்களா? கோலம் நிறைய விதத்துல இருக்குங்க. அதுல சிறப்பு மிகுந்த கோலம் சொல்றது மாக்கோலம். மான்னா என்ன அதோட பொருள்னு தெரியுங்களா? சிறப்பு. அதனாலதான் நம்ம பண்டிகை வாரங்கள்ல எல்லாம் வந்து மாவுல அரிசி மாவு கலக்கி கோலம் போடுவோங்க. மாக்கோலம் ரொம்ப பெருமை மிகுந்தது, சிறப்பு மிகுந்தது. அது ஒரு வெரைட்டி. அப்புறம் ரங்கோலின்னு சொல்லுவோம். பெரிய அரங்கத்துல எல்லாம், நடன அரங்கம், இசை அரங்கத்துல எல்லாம் பாத்திருந்தீங்கன்னா பெருசு பெருசா கோலம் போட்டிருப்பாங்க. தாமரை பூ வச்சு பெருசு பெருசா போட்டிருப்பாங்க. அதுதாங்க ரங்கோலின்னு சொல்றது. மூணாவது வெரைட்டியான கோலம் வந்து புனலோவியம்னு சொல்றது. புனலோவியங்கிறது வந்து தண்ணியில போடுற கோலங்க. அதை வந்து மூணு விதத்துல நம்ம சொல்லுவோம். நீர்மேல் கோலம், நீர்கீழ் கோலம், நடுவுல போடுற மாதிரி ஒரு கோலம். அந்த மாதிரி வெரைட்டில வருது. அப்புறம் அடுத்த இது பார்த்தோம்னா மணலோவியம்னு சொல்லுவோங்க. மணலோவியம்னா என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம கரையில இருக்கு இல்லைங்க, கடற்கரைக்கு போனீங்கன்னா அது அங்க சைடுல எல்லாம் பீச் மண்ணுன்னு சொல்லுவோம்ல, அதை நல்லா சலிச்சு அதுல கலர்ஸ் எல்லாம் போட்டு அது நம்ம கலர் ஃபில் பண்றதுக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்க, அதுதாங்க மணலோவியம்னு சொல்றது. அப்ப இத நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோலம் இருக்குங்க. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புள்ளி கோலம், அதுவும் சிக்கல் கோலம்னு சொல்லுவோம். என்னடா இது சிக்கல் கோலம்னாலே தலைவலி, எப்படிடா கத்துக்கிறது? அதுதாங்க ரொம்ப ஈஸி. நான் படிச்ச எல்லா கோலத்திலையும் விட இந்த சிக்கல் கோலம் தான் ரொம்ப சுலபம். நான் அதுக்கு இருக்கிற ட்ரிக்கும் பேசிக்கா எப்படி போடுறதுன்றத பத்தி தாங்க இப்ப சொல்ல போறேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு புள்ளி வச்சு அதை சுத்தி 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 கோலம் போடுறதும் சிக்கல் கோலம்னு சொல்லுவோம். அந்த புள்ளிங்கிறது எது தெரியுமா? சிவன் நின்ற இடத்துல இருக்குங்க. சக்தி வந்து சிவனை சுத்தி சுத்தி வரும். அதுதாங்க அந்த கோலத்தோட மகிமையே. அதனால சிக்கல் கோலம் போடுறது அவ்வளோ நல்ல பெருமை வாய்ந்த விஷயம் நம்ம வீட்டுக்கு முன்னால. பழைய காலத்துல எல்லாம் எல்லார் வீட்டிலயும் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பெயிண்ட் போட்டு முடிச்சிடுறது. மாசம் ஒரு வாட்டியோ, ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ அது அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் வேற டிசைன் பெயிண்ட் எல்லாம் போடுறோம் நம்ம சௌகரியத்துக்காக. அதே மாதிரி பழைய காலத்துல வந்து அரிசி மாவு மட்டும்தான் உபயோகிச்சு கோலம் போட்டாங்க. அதுதாங்க ரொம்ப சிறப்பு. அரிசிய பொடி பண்ணி அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், வெளியில கோலமாவுன்னு விக்கிறது இல்லைங்களா, அந்த கோலமாவுங்கிறது சுண்ணாம்பு கல் எல்லாம் பொடி பண்ணி அதுல பண்ணது தாங்க இப்ப நம்ம பண்ற கோலம் எல்லாம். அப்போ அந்த சிறப்பு வாய்ந்த மாக்கோலத்துல போட்டாதாங்க எப்பவுமே ரொம்ப நல்லது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து சிக்கல் கோலம்ங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. இந்த நம்ம நான் சொல்லித்தர போற பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வீடு அளவும் பங்களா அளவும் பெரிய பெரிய கோலம் போடலாங்க. என்னடா இப்படி சொல்றாங்களேன்னு பாக்குறீங்களா? வாங்க பாக்கலாம். நான் இன்னைக்கு சொல்லித்தர போற கோலத்தோட பேர் வந்து இசை கோலம். இசைன்னா அதுல சப்த ஸ்வரங்கள்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சப்த ஸ்வரம்னா என்ன? சாரி காமா பாதா நீ. ஏழு வெரைட்டியா ஒரு சின்ன சின்ன கோலம் தாங்க சொல்லித்தர போறேன். அந்த ஃபண்டமெண்டல் கோலத்தை வச்சுட்டு, அந்த மூல கோலத்தை வச்சுட்டு நாம எவ்வளோ டிசைன் போடுறோம், எவ்வளோ வெரைட்டியா கோலம் போடுறோம்ன்றது இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கோலம் போடுறதுக்கு கஷ்டம்னு நினைக்கவே மாட்டீங்க. அவ்வளோ நல்லா பெரிய பெரிய கோலம் வரைக்கலாங்க. இப்ப அங்க பாக்கலாம் எப்படி நான் சொல்லி தர போறேன், எந்த மாதிரி கோலம் இவ்வளோ ஈஸியா இருக்க போதுன்னு கேக்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஆறு புள்ளி வச்சிருக்கேங்க. ஒவ்வொரு கோலத்திலயும் ஆறு புள்ளி வச்சிருக்கேன். இந்த ஆறு புள்ளிங்கிறது ஆறுமுக கடவுளை உணர்த்துதுங்க. இதுல ஏழு கோலம் போட போறோமா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. இந்த ஏழு வந்து சப்த ஸ்வரங்கள், ஏழு ஸ்வரம் சாரி காமா பாதா நீ, அதை குறிக்குதுங்க. அதனாலதான் இந்த கோலத்தை நம்ம இசை கோலம்னு சொல்றோங்க. வாங்க எப்படி போடலாங்கிறது காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கோலம் எப்படி போடுறதுன்னு பாருங்க. இப்படி வி ஷேப்ல சைடுல எடுத்துட்டு வந்து வளைச்சி பின்னாடி எடுத்துட்டு போய்
இதுதாங்க ஈ கோலம். நம்ம இப்படி வரைக்கிறப்ப அந்த ரவுண்ட் ரவுண்டா வரணும், அது ஒரு டிப் தெரிஞ்சுக்கணுங்க. அப்பதான் சிக்கல் கோலம் ரொம்ப அழகா இருக்கும். நிறைய பேர் வந்து இப்படி சப்பி சப்பி போடுவாங்க, அது நல்லாவே இருக்காது. இந்த உருண்டை உருண்டையா இருந்தா பார்க்கும் போது ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி நடுவுல இருக்கிறது சிவனும் சுத்தி போறது சக்தியுன்ற அந்த ஐதீகத்தை அந்த சயின்ஸை நமக்கு உணர்த்துற மாதிரி இருக்கும். இது வந்து இது முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, இது சா கோலம். இது முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, இதை பார்க்கும் போது ஒரு இங்கிலீஷ் லெட்டர் உங்களுக்கு மனசுல வருதுங்களா? என்ன லெட்டர்னு கேக்குறீங்களா? தா இப்படி போட்டா இது என்ன லெட்டரு? ஈ. சோ இங்கிலீஷ்ல ஈ மாறி போடுற கோலத்தை நம்ம சான்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு பக்கத்துல நம்ம ஈன்னு எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா அதை ரிமெம்பர் பண்ணலாம், மனசுல வச்சுக்கலாம். அப்ப ஈ மாறி போடுற கோலம் சாங்க. அடுத்தது ரீ. சா ரீ. ரீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்படி எடுத்துட்டு வந்து இதாங்க ரீ கோலம்னு சொல்லுவோம். இத வந்து இன்னொரு இங்கிலீஷ் லெட்டரை இது ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு பாருங்களேன். கவனிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், இப்படி ஸ்ட்ரைட் லைன் வர மாதிரியும் எஃப் மாதிரி தெரியுதுங்களா? இதை கன்சிடர் பண்ணல, விட்டுருங்க. ஆனா எஃப் மாதிரி தெரியுதுங்களா? அப்போ இந்த ரீ கோலம் வந்து இங்கிலீஷ்ல எஃப் மனசுல வச்சுக்கிட்டா அது ரீ. சா ரீ. இஎஃப். அப்போ உங்களுக்கே இப்ப க்ளூ தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இஎஃப் ஜி மாறி வர்ற கோலம் தாங்க கா. இப்ப பாருங்க பாத்தீங்களா, இத பார்த்தா உங்களுக்கு ஜி மாதிரி தெரியுதுங்களா? நான் உள்ள போட்டு பார்க்க காமிக்கிறேன். ஜி. அப்போ சா ரீ கா கோலத்தை மனசுல வச்சுக்கிறதுக்கு ஜி லெட்டரை மனசுல வச்சுக்கிட்டா போதுங்க. நெக்ஸ்ட் சா ரீ கா மா. மா கோலம். மா எப்படி போடுறதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு இப்படி கீழே எடுத்துட்டு வந்து இது என்ன லெட்டர் மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்க? ஹெச் மாதிரி தெரியுதுங்களா? ஆமாங்க. இந்த ஹெச் கவனம் வச்சுக்கிட்டீங்கன்னா மா போடுறது ரொம்ப ஈஸி. ஹெச் சாரி காமா. இனி நெக்ஸ்ட் வந்துட்டு பா. பா த நீ. இப்போ பா கோலம்ங்கிறது இந்த பாவை மட்டும் கவனம் வச்சுக்கிட்டா போதுங்க. பாருங்க பா மாதிரியே இருக்குங்களா? நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கறேங்க உங்களுக்கு புரியறதுக்காக. சாரி காமா இஎஃப் ஜி ஹெச். இது என்னடா ஐ மாதிரி இல்லையேன்னு பாக்குறீங்களா? பாக்கு பாவேதாங்க. அப்புறம் தா. தான்றது வந்து எஸ் கோலம்னு சொல்லுவோங்க. இந்த மாதிரி சைடுல எஸ் மாதிரி கொண்டு வந்துட்டு இத அப்படியே சுத்தி சுத்தி எடுத்துட்டு போக வேண்டியதுதாங்க. இது எஸ். சோ இது வந்துட்டு எஸ் கோலம்னு சொல்லுவோம். தா வந்து எஸ் மாறி, இந்த பா வந்து பாவேதான். அடுத்தது நீ. நீ வந்து ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி வருங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? இப்படி எடுத்துட்டு வந்து இதே சைடுல இப்படி எடுத்துட்டு போய் மேல போய் கீழே வந்து இந்த ஃபுல்லா இப்படி போடுறது தாங்க நீ கோலம். புரியுதுங்களா? இதுக்கும் இதுக்கு மட்டும் தாங்க ஒரு இங்கிலீஷ் லெட்டர் கிடையாது. இது இஎஃப் ஜி ஹெச். பாக்கு ஒன்னும் இல்ல. எஸ்ன்றது தா, நீன்றது ஃபுல்லா நிரம்பனது. சோ இந்த பேசிக்கா இருக்கிற ஏழு கோலம், இது வந்து ஏழு மொத்தம். இந்த ஏழு கோலத்தை வந்து நம்ம மிரர் இமேஜ் அப் அண்ட் டவுனா திருப்பினா 16 கோலம் போடலாங்க. அந்த 16 தான் நமக்கு ஃபண்டமெண்டல் ஃபார் ஆல் கோலம். எந்த பெருசு பெருசா போடலாம்னு சொன்னேன் இல்லைங்களா? ரொம்ப பயந்துக்காதீங்க. இந்த ஒரு சின்ன பீஸ வச்சுக்கிட்டு ஃபுல் ஹாலும் நீங்க நிரப்பலாம். ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி அது எப்படின்னு நான் இப்ப சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இந்த சாவோட மிரர் இமேஜ், அப்புறம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல என்னென்ன வெரைட்டி போடலாம். சா ஒன் சா டூ, அதுல 16 சொன்னேன் இல்லைங்களா? இந்த ஃபண்டமெண்டலை வச்சு நம்ம ஒரு 16 கோலம் இந்த பேஜ்ல போட போறோம். இப்போ அந்த 16 மெயின் ஸ்டாண்டர்ட் ஃபண்டமெண்டல் கோலம்னு சொல்றோம் இல்லைங்களா? 16 ஃபண்டமெண்டல்
அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சா வந்து நான் வந்து ஒன்னு தான் சொல்லி கொடுத்தேன். அதோட mirror image பாத்தீங்கன்னா இப்படி திரும்பற மாதிரி இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். அப்போ இப்படி போட்டா இது சா 1. இதுதாங்க சா 1னு சொல்றது. இப்போ இந்த விரிஞ்ச பாகம் வந்து opposite sideல mirror image மாதிரி வந்து வரையஞ்சீங்கன்னா அத வந்து நம்ம சா 2னு சொல்லுவோம். இது வந்து சா 2 கோலம். அப்ப சா 1 சா 2 பேசிக்கலா நம்ம ரெண்டு தெரிஞ்சிக்கிட்டோம். பா நெக்ஸ்ட் ரீ நார்மலா வேற வேற கலர்ல போட்டு காமிக்கிறேன் அப்பதான் தெரியும். ரீ வந்து நான் இந்த ப்ளூல போடுறேன். ரீங்கிறது F. அப்ப ஃபர்ஸ்ட் நார்மலா போடுற F தாங்க. இது வந்து ரீ 1. Next re2 இதோட mirror image. அப்போ இது இப்படி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இத இப்படி கொண்டு வந்து இத தாங்க re2 னு சொல்லுவோம். re2 next re3 அது அப்படியே தல திருப்பி போட்டா இப்படி இருக்கும் பாருங்கல. இந்த mirror image ஓடது அப்படியே mirror image கிடையாது அப் டவுன்ல பாக்கற மாதிரி இப்படி வரும். ரீ 3 இதா இதுதாங்க ரீ 3 னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு ரீ 4 அது எப்படின்னு பாக்குறீங்களா இதோட அப்சைட் டவுன். அப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி சுத்தி கீழே இதுதாங்க ரீ 4ங்கிறது. இப்போ இது பென்சிலால நம்ம வரையி பாத்தீங்கன்னா தெரியும் இது இ இப்படி போடுற மாதிரி இந்த இ வந்து ஆப்போசிட் சைடுல திரும்பி இருக்கு. F இது இந்த மாதிரி F இது mirror image F இது தல திருப்பி இருக்கிற மாதிரி F இது பாருங்க இது opposite இதோட mirror image மாதிரி புரிஞ்சுச்சிங்களா. சா ரீ சொல்லி கொடுத்திருக்கேன். மோட்ஸ் ரீல நாலு போடலாம். சால சா 1 சா 2 தான் போட முடியும். அதுக்கு mirror கி தலகீழ வரையஞ்சாலும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நெக்ஸ்ட் வந்து கா. காக்கு நான் வேற கலர் எடுத்துக்கிறேன். காலையும் நாலு வரையலாங்க. காங்கிறது ஜீ பேசிக்கா. அப்போ இப்படி போட்டு ஃபர்ஸ்ட் ஜி நம்ம எப்பவும் போடுற மாதிரி தான் ஜி சாரி கா கா 1 இதுதாங்க கா 1 இதோட mirror image அதே மாதிரி இப்படி போட்டு இப்படி உள்ள எடுத்துட்டு வந்து இதுதாங்க கா 2 சாரி கா 1 கா 2 கா 3 எப்படிங்கலாம் இது அப்படியே தல கீழ வருங்க அவ்வளவுதாங்க. இது தாங்க கா 3 நெக்ஸ்ட் கா 4ங்கிறது இதோட mirror image. அப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது தாங்க கா 4 இப்ப புரிஞ்சுச்சிங்களா. இப்போ கால நாலு டிசைன் வரையலாம். அது எப்படின்னு பென்சில்ல போட்டு காமிக்கிறேன். ஜி எப்படி இருக்கு பாருங்க ஜி இந்த மாதிரி இது பாருங்க இது ஒரு ஜி இது ஒரு ஜி இதோட mirror image பாத்தீங்களா. நாலு விதத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜி தாங்க. அத வந்து நம்ம கா 1 கா 2 கா 3 கா 4 சாரி கா. நெக்ஸ்ட் மா கோலம். மான்னு சொல்றது H. அந்த H வந்து ரெண்டு விதமா தாங்க mirror image H வந்து ஒன்னு தாங்க போட முடியும். அந்த ஹெச்க்கு இதுதாங்க ஹெச். ஹெச் எப்படி திருப்பி போட்டாலும் அதே மாதிரி தான் வரும். அதனால ஹெச்ல ஒரு கோலம் தான் போட முடியும். அப்போ மால க மால ஒரு கோலம். மால ஒரே ஒரு டிசைன் தாங்க வரைக்க முடியும். அதனால இது எப்படி போட்டாலும் திருப்பி போட்டாலும் ஒரு mirror image எல்லாமே இது ஒண்ணுதான். அதனால மா இவ்வளவு சாரி காமா. பா பால வந்து பாத்தீங்கன்னா இப்படி போடுற பா வந்து திருப்பி போடலாம். அப்போ பால ரெண்டு வகையா வரைக்கலாம். இப்படி இது ஃபர்ஸ்ட் போட்டது இது பா 1 பா 2 இது அப்படியே
மேல தலகீழைய போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லீங்களா, அதுதான் வந்து பார்ட் 2. இது வந்து பார்ட் 2 ஓகேங்களா. இப்ப பா 1 பார்ட் 2 இதோட mirror image போட்டாலும் இதே மாதிரி தாங்க வரும், அதனால முடியாது. பா தா தாங்கிறது எஸ் ஆச்சுங்களா, அந்த எஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எஸ் தா நார்மலா போட்டோம்னா இப்படி வம் எஸ் போட்டுட்டு இது சுத்தி இப்படியே கொண்டு போறதுதான் இதோட mirror image. அப்ப இப்படி போ கொண்டு போய் இதுதான் வந்து எஸ். இப்ப நான் பென்சில்ல வரைச்சு காமிக்கிறேன் பாருங்க, இப்ப உங்களுக்கு நல்லா புரியும். பாங்கிறது இப்படி, இதோட ஆப்போசிட் தலைகீழையா போடுறது பார்ட் 2. இது வந்து எஸ் இந்த மாதிரி எஸ். இத பாத்தீங்களா, இது வந்து இந்த டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ண மாதிரி. அப்போ இது வந்து தா 1 தா 2 நீங்கிறது பாத்தீங்களா, ஃபுல் ஜாயிண்டா இருக்கும், அத வந்து வேற டிசைன்ல வரையவே முடியாது. அப்போ நீ பாருங்க, இதுல mirror image வராது, தல திருப்பியும் போட முடியாது. அதுதான் அப்ப நீல ஒண்ணே ஒன்னு தான் போடுறலாம். அப்போ இது நீ டோட்டலி எத்தனை கோலம் போட்டுறோம் பாத்தீங்களா, ஃபண்டமெண்டல்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அதுதாங்க நான் முதல்ல சொன்ன 16 ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ். இது நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம்னா நான் திருப்பி திருப்பி என்னடா இப்படி சொல்றாங்களே நினைக்க வேண்டாம். பெரிய பெரிய வீடு அளவு ரோடு அளவு பெருசா போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பேஸா இருக்கிற இந்த சின்ன சின்ன பிட்டு கோலம் மட்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி போடுறதுன்ற நான் சொல்றேன். இப்ப நான் சொன்னேன் இல்லீங்களா, இந்த சாவ வச்சு பெரிய கோலம் எப்படி போடுறதுன்னு இப்ப பாத்துக்கலாம். முதல்ல நம்ம படிச்சது ரெண்டு புள்ளி வச்சு, ரெண்டு புள்ளி வச்சு மூணு வரிசை. இப்ப நம்ம பார்க்க போறது 5.5 வரிசைக்கு புள்ளி வச்சுக்கணும், நேர் புள்ளிக்கு வச்சுக்கிட்டு. பென்சில் தாங்க நான் எடுத்துக்க போறேன். பென்சில் முடிஞ்சு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் கலர்ல போட்டு காமிக்கிறேன் கோலம் எப்படி இருக்குன்றது பாருங்க. இப்போ இந்த சா 1 வச்சுட்டு கோலம் போட போறேன். அப்ப சா 1ங்கிறது வந்து மூணு விரிஞ்ச முனை வந்து உள் சைட்ல வர்ற மாதிரி போடணும். இப்படி இதே மாதிரி விரிஞ்சது உள்ள வர்ற மாதிரி இப்படி பாத்தீங்களா, அதே மாதிரி அடுத்தது உள்ள வர மாதிரி போடணும். இது சா 1 வச்சுட்டு போடுற கோலம். இப்போ இது கோலமாவே இல்ல, எல்லாம் பிட்டு பிட்டா இருக்குதேன்னு கேக்குறீங்களா. இந்த இதுல வந்து 1 2 3 சொல்லிட்டு நம்பர் நம்பர் எழுதிக்கணும். இப்ப வெளியில இருந்து 1 2 3 நம்பர் எழுதிக்கணும். இங்கேயும் அதே மாதிரி 1 2 3, இங்கேயும் அதே மாதிரி இது 1 இது 2 இது 3. இந்த இதுல அவுட் சைடுல இருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரணும் 1 2 3. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 1 ஜாயிண்ட ஜாயின் பண்ண போறோம். இந்த 1 இந்த 1 இப்படி ஜாயின் பண்ணிட்டு x மாதிரி ஜாயிண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்க என்னடா இப்படி சொல்லு விட்டு விட்டா இருக்கே, ரோட்ல எல்லாம் எப்படி போடுறது, நம்ம மாவுல தானங்க போடுறோம், அந்த இடத்துல வரும்போது விட்டு விட்டா போட்டுட்டு அழிச்சிட்டு ரெண்டும் ஜாயின் பண்ணா போதும். நான் இது வருஷ கணக்குல போட்டுட்டு இருக்கேங்க, அதனால ரொம்ப ஈஸி, அதனால உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப இந்த 5 புள்ளி தானான்னு கேக்குறீங்களா, இல்ல ஒரு 30 புள்ளி 40 புள்ளி வச்சு அந்த அளவுக்கு பெருசா இத போட்டு 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 ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒன்னு ஒரு ஜாயிண்ட் கூட வெளியில ஜாயின் பண்ண மாதிரியே தெரியாது. இப்ப நான் ஜாயின் கொடுத்துருக்கேன் இல்லீங்களா, இந்த ஜாயிண்ட போட்டுட்டு நம்ம ஃபுல்லா அப்படியே கண்டினியூஸா வரைஞ்சிட்டு வந்தோம்னா என்ன டிசைன் வருதுன்னு பாருங்க. இப்போ அது போற வழியிலேயே நம்ம போகணும் பாத்தீங்களா. இந்த ஜாயிண்ட் கொடுத்துருக்கேன், அங்கெல்லாம் நான் ஜாயின் பண்றேன். இப்படி போடணும் ஃபர்ஸ்ட். இது நம்ம படிச்சு போட்டோம்னா ரொம்ப கஷ்டம், இப்படிடா மறந்து போச்சேன்னு 100 வாட்டி அழிப்போம். இப்ப நம்ம இந்த ஜாயிண்ட் கொடுத்ததுனால அதுக்கப்புறம் அந்த கோலம் எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் இந்த கலர்ல போட்டு காமிக்கிறேன். இப்ப இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன், பாக்கி இருக்கிற இடத்துல எப்படி வருதுன்னு பாக்கலாம்.
ரொம்ப ஈஸியா ஒரு யோசனையும் இல்லாம ஒரு கோலம் முடிச்சிட்டோங்க பாத்தீங்களா எவ்வளவு நல்லா வந்திருக்கு இது வந்து சா 1 ஜாயின்ட் சா 1 ஜாயின்ட்னு சொல்வோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் மட்டும் ஜாயின் பண்ணிருக்கோம் அவுட் சைடுல இருக்கிற அந்த ரெண்டு பிரிக்கி மட்டும் நம்ம ஜாயின் கொடுத்துறோம் நெக்ஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம் இது வேற மாதிரி இருக்கும் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் பென்சில்ல வரையிக்கோங்க அதே சால செகண்ட் ஜாயின்ட் கொடுக்க போறேன் சா பேசிக்கா நம்ம வரையிக்கலாம் வரையும் போது மட்டும் உருண்டை உருண்டையா வர்ற மாதிரி வரையிக்கோங்க அப்பதான் அழகா இருக்கும் கோலம் இப்போ அதே சா கோலம் தாங்க இப்போ நான் எங்க ஜாயின்ட் பண்ண போறேனா செகண்ட் ஜாயின்ட் நம்பர் போட்டுக்கலாம் இப்போ 1 இந்த இதுக்கு 1 2 3 இதுக்கு 1 2 3 இதுக்கு 1 2 3 இதுக்கு 1 2 3 இப்போ 2 ஜாயின்ட் நம்ம ஜாயின் பண்ண போறோம் ஆப்போசிட் சைடுல இதுல இது 2 இதோட ஆப்போசிட்ல அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது இதுல இந்த ஆப்போசிட் சைடுல ஜாயின் பண்ணறோம் இந்த இதுல இதையும் இதையும் இணைக்கிறோம் இப்போ இதுல இதையும் இதையும் இணைக்கிறோம் இந்த இணைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்கெட்ச் பே யூஸ் பண்ணி போடும்போது இந்த கோலமும் அந்த கோலமும் வித்தியாசமா இருக்காங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதுக்காக நான் வேற கலர் எடுத்து எடுத்து காமிக்கிறேன் அப்பதான் டிசைன் உங்களுக்கு ப்ராப்பரா தெரியும் இப்போ அந்த ஜாயின்ட் எந்த வழியில போகுதோ அந்த வழியிலே நம்ம எடுத்துட்டு வரணும் அவ்வளவுதான் இவ்வளவுதாங்க இந்த டிசைனும் இந்த டிசைன் வித்தியாசமா இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா இப்ப பாக்கி இருக்கிற பாகத்துல இன்னொரு கலர் கொடுக்கறேன் நம்ம கிரியேட்டிவிட்டி தாங்க இதெல்லாம் பாத்தீங்களா இதுவும் இதுவும் நல்லாவே வித்தியாசம் தெரியுது இதுல வேற ரெண்டு கலர் போட்டிருக்கேன் வேற டிசைன் இதுல ரெண்டு கலர் போட்டிருக்கேன் இது வேற டிசைன் இது வந்துட்டு ரீகோ ரீ செகண்ட் ஜாயின்ட் சா 1ல சா 1 உள்ள ஈயோட மூணு பிரிஞ்ச பாகமும் உள்ள பக்கம் திரும்பின மாதிரி இருக்கு இல்லீங்களா அப்ப சா 1ல செகண்ட் ஜாயின்ட் கமா போட்டுக்கோங்க சா 1ல செகண்ட் ஜாயின்ட் சா 1ல ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் 1 இப்போ அதே மாதிரி அடுத்தது வந்து 1 போட்டுட்டோம் 2 போட்டுட்டோம் இப்போ 3rd ஜாயின்ட் வெச்சிட்டு போட போறோம் இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எது 3rd னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா அந்த சா வரையிக்கலாம் இந்த 5 புள்ளிக்கு இருக்கிற மாதிரி இது ஒன்னு தாங்க நம்ம படிக்கணும் இந்த சான்ற ஒரு 2 புள்ளி 3 வரிசை இருக்குங்களையா அது மட்டும் படிச்சாவே எவ்வளவு பெரிய கோலத்தை நம்ம போட்டு என்னடா இது இவ்ளோ அழகா இவ்ளோ பெருசா போட்டிருக்காங்களே எல்லாரையும் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு வரைக்கலாம் இப்போ 3rd ஜாயின்ட் 3rd ஜாயின்ட்னா இப்போ பாத்தீங்களா 1 2 3 1 2 3 வெளியில இருக்கிறது 1 நடுவுல இருக்கிறது 2 3 இந்த இதுல 1 2 3 இதுல 1 2 3 ஓகேங்களா இப்ப 3ங்கிறது 4 உள் சைடுல வர்றது அப்போ இப்படி ஜாயின் பண்ணனும் நம்ம புரியுதுங்களா 3 ஜாயின்ட் எப்படின்னு நீங்க போட்டு பாருங்க ரொம்ப ஈஸியா வரும் இப்ப இந்த ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நாம கலர் வெச்சு வரையும் போது எப்படி வருதுன்றது பார்க்கலாம் அது போற வழியிலேயே போகணும்ங்க இந்த கோலமும் இந்த ரெண்டு கோலமும் வித்தியாசம் தெரியுதுனா இப்ப எடுத்த இடத்துல வந்து நின்னுடுச்சு இந்த மூணாவது கோலம் அப்ப 3rd ஜாயின்ட் வந்து சா 3 சா 3ல 3rd ஜாயின்ட் கொடுத்துறோம் நம்ம ப்ராபபிலிட்டி படிச்சிருக்கோம் இல்லீங்களா என்னெல்லாம் போடலாம்னு சொல்லி ப்ராபபிலிட்டி ஆஃப்
ஃபைவ் பால்ஸ்னு சொல்லும்போது ஒன்று தனியாக போடலாம், ரெண்டு தனியாக போடலாம், மூணு தனியாக போடலாம், நாலு அஞ்சு போட்டுட்டு ஒன்று ரெண்டு சேர்த்து ஒன்று ரெண்டு ஒன்று மூணு சேர்த்து ஒன்று நாலு சேர்த்து ஒன்று அஞ்சு சேர்த்து அந்த மாதிரி தாங்க இந்த கோலமும். இதே ப்ராபபிலிட்டி தான், இது வந்து ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட், இது செகண்ட் ஜாயிண்ட், இது தேர்ட் ஜாயிண்ட், ஓகேங்களா. அடுத்தது ஒன் அண்ட் டூ, சால ஒன் அண்ட் டூ ஜாயிண்ட் போட போறோம். நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன், நான் போடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்ப ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பென்சில்ல வரதுன்னா அதே இ சா ஒன்னு தாங்க. இப்போ ஒன்னு ஃபர்ஸ்ட் இணைக்கலாங்க, இந்த ஒன்னுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது, இந்த ஒன்னுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது, இப்படி புரிஞ்சுச்சுங்களா. ஒன்னு இப்ப நான் ஜாயின் பண்ணிட்டேன், அப்புறம் டூவும் கூட ஜாயின் பண்ணி போறேன். இந்த டூன்றது ஒன்னு ரெண்டு மூணுன்ற இந்த டூவோட ஆப்போசிட் சைடு, அதே மாதிரி அடுத்ததுல இந்த டூவோட ஆப்போசிட் சைடு, இந்த டூவோட ஆப்போசிட் சைடு, இந்த டூவோட ஆப்போசிட் சைடு, புரிஞ்சுச்சுங்களா. இப்ப நம்ம கலர்ல வரைக்கணும் எப்படின்னு பார்க்கலாம். அந்த ஜாயின் போற வழியெல்லாம் நம்ம போகணும். இது ஒரு பிட்ட, இது ஒண்ணு, இது ஒண்ணு, இன்னொரு கலர் எடுக்க வேண்டியது, இன்னும் ரெண்டு பீசஸ் வரும். இப்ப பாருங்க இந்த இடத்துல இருந்து கொண்டு வரேன், பாத்தீங்களா. மூணாவது பீஸ் வந்துருச்சு, இனி நாலாவது பீஸ்க்கு இந்த ப்ளூ எடுக்கலாம். ஒரு மாதிரி இருக்காதுங்க, இது 1 ஜாயிண்ட், இது 2 ஜாயிண்ட், இது 3 ஜாயிண்ட், இது 1 and 2 சேர்த்த ஜாயிண்ட். இது சென்டர்ல நம்ம ரவுண்ட் போடுறோம். இது எப்படி பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அப்போ இப்போ 1 2 3 1 2 ஜாயிண்ட் போட்டுறோம். அடுத்து என்ன, 1 3 ஜாயிண்ட், 2 3 ஜாயிண்ட், அப்புறம் 1 2 3 மூணு சேர்த்து ஜாயின் பண்றது எப்படி. ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் அந்த சாவை வரையலாம், சா 1. சென்டர்ல இருக்கிறது ஜாயின் பண்றது, ஓகேங்களா. இந்த 1 3 ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கலர் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணா எப்படி வருதுன்னு பாக்கலாம். என்னடா இவ்வளவு ஈஸியா இருக்கேன்னு பாக்கறீங்களா, அவ்வளவு தாங்க கோலம் எல்லாம். ரொம்ப டஃபா இருக்கும் சிக்கல் கோலம், நான் கூட ஒரு காலத்துல அப்படிதாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது படிச்சதுக்கு அப்புறம் நானும் பெரிய பெரிய கோலம் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். இருக்கிறதுக்கு
பாத்தீங்களா இதுதான் 1-3 ஜாயிண்ட் னு சொல்றது இது இந்த எந்த ஒரு கோலமும் உன்னோட வந்து ஒரே மாதிரி இருக்காது இது வேற அடுத்து 2-3 கோலம் சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா இ சாபவன் வரையிக்கலாம் கோலம் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரஸ்ட் வேணும் ரெண்டாவது நம்ம ஏதாவது கிரியேட் பண்ண முடியுமான்னு யோசிக்கணும் அந்த கிரியேட்டிவிட்டி இருந்தா என்ன வேணா பண்ணலாம் இப்போ 2-3 ஜாயிண்ட் இப்போ 2ங்கிறது இந்த இடத்துல இருக்குது இதுதான் அந்த 2 ஓட ஆப்போசிட் சைடுல ஜாயின் பண்ணு நாலும் மட்டும் ஜாயின் பண்றது தானே அப்ப இது அப்படியே இப்படி குடுத்துறோம் எடுத்துட்டு நம்ம ஸ்கெட்ச் பென்ல வரையஞ்சனா இவ்ளோ நல்ல டிசைன் வரும் மட்டும் நீங்க பாருங்க இந்த இடத்துல அழிச்சி விடலாம் ரோட்ல நம்ம போடும்போது அந்த இது ஒண்ணும் தெரியவே தெரியாது பாத்தீங்களா இது 2-3 ஜாயின்ட் னு சொல்றது இப்போ நம்ம எவ்ளோ பாத்துறோம்னு பாருங்க சா 1-3 ஜாயின்ட் சா 1-2-3 ஜாயின்ட் நெக்ஸ்ட் பார்க்க போறது 1-2-3 மூணு ஜாயின் பண்ற மாதிரி அதுக்கு பேசிக்கா நம்ம சா 1 கோலம் போட்டா இது 1-2-3 ஜாயிண்ட் இப்போ இத்தனை கோலமும் நம்ம சா 1 மட்டும் வெச்சு போட்டுக்கோங்க அடுத்து சா 2 வெச்சு இதே மாதிரி 7 கோலம் போடலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு ரீ கா மா ரீ 1 ரீ 2 ரீ 3 ரீ 4 அந்த எல்லாத்துலயும் வந்து 7 கோலம் போடுறாங்க அந்த 7 கோலத்தையும் வந்து டிஃபரண்ட் டிஃபரண்டா இந்த 5 புள்ளி வெச்சு 5 புள்ளி வெச்சு ரெண்டு இணைச்சா 10 10 கிடைக்குங்களா அதெல்லாம் ஜாயிண்ட் நடுவுல ஒன்னொன்னு கொடுத்தோம்னா அது ஒரு பெரிய கோலம் ஆகும் நான் அது அடுத்த செஷன்ல சொல்றேன் அது எப்படின்றது எல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நீங்க இது ரொம்ப ஈஸின்னு நினைச்சீங்கன்னா இது கத்துக்கிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ்
கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கோலம் போடுறதுனால நம்ம கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுதுங்க, வீடு நல்லா பிரகாசமா இருக்குங்க, ப்ராஸ்பரிட்டி நிறைஞ்சி இருக்குங்க கோலம் போடுறதுனால. அதே மாதிரி சிவனை சுத்தி சக்தி போற மாதிரி இருக்கிறது தாங்க இந்த கோலம்ன்றது புரிஞ்சுக்கிட்டு நீங்க போடுங்க. ஓகே, இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.